Assalamualaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணா ஒரு சூப்பரான இந்த ஒரு காம்போவை பார்க்க போறோம். கடம்பா, ஸோ இந்த பொட்டேட்டோ கடம்பா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்து இந்த மாதிரி பீலர்ல யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பொட்டேட்டையுமே நான் சீவி வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஸோ வந்து ரெண்டு பொட்டேட்டோவையும் பீல் பண்ணிட்டு இது வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்க அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ வந்துட்டு இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரஃபாக சாப் பண்ணாலே நமக்கு போதும். ஏன்னா வந்துட்டு நம்ம குக்கரில் நல்லா விசில் விட போகிறோம். ஸோ வந்துட்டு ரஃபாகவே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ரஃபாக கட் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும். இப்போ இதுக்கு வந்துட்டு 100 grams அளவுக்கு பாசி பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் குக்கர்லேயே. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க விசில் வைக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு அதை 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்துட்டு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் மெயினாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4-5 பச்சை மிளகா, இல்லை அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வரமிளகா தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 4-5 விசில் வரட்டும். சைடில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/4 teaspoon கடுகு, 1/4 teaspoon உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. இது கூடவே 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அது வதக்கணும். அது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்துட்டு 2 தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா பொடியாவே கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 1/2 cook ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டு ஒரு 1/2 cook ஆனோடனே நம்ம இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து தக்காளி நல்லா மேஷியா ஆற அளவுக்கு நம்ம வதக்க போறோம். அப்பதான் வந்து இஞ்சி பூண்டோட வாசனையும் வந்துட்டு அந்த ரா ஃபிளேவர் போகும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பு வேக வச்சோம்ல அதை அப்படியே ஊத்திடலாம். அதுல இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட உப்பு வந்து வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஃபுல்லா இந்த குழம்புக்கு ஏத்த அளவுக்கு நம்ம உப்பை இப்ப ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா கிடைக்கும். சூப்பரான கடம்பா. இதை வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணா ஒரு காம்போவா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.